நண்பர்களே, நாங்க நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? வீட்டில் இருக்கணும், இந்த டைம்ல இருக்கணும், ஏன்னா வெளியே புயல் வந்துட்டு இருக்கு. புயல், ஆமா புயல் பத்தி தான் பேச போறேன். ஏன், எதுக்கு, ரீசன் என்ன, எல்லாமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. 26 ஏன் ஏன் பேசுற அப்படின்னு கேட்டு, வருஷம் வருஷம் புயல் வந்துருக்கு, நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நம்ம எல்லா வருஷம் தான் நான் புயல் வருது, ஏன் இந்த வாட்டி மட்டும் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறேன். ஆமாம் கரெக்டாக, நான் இந்த வாட்டி தான் யூடியூப்பில் ஆரம்பிச்சு, அது வேறு விஷயம் புரியுங்க. ஏன் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில். புயலை பற்றி தானே பேச போகிறோம், அதனால் புயல் எப்படி உருவாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது சிஎன் ஓஷன், சிஎன் ஓஷனில் தான், அதாவது கடல் மேற்பரப்பு உள்ள அட்மாஸ்பியர்லாம் புயல் உருவாகும். அது எப்படின்னா, இப்போ கடல் மேற்பரப்பில் உள்ள காற்று வந்து சூரிய ஒளியினால் வெப்பம் அடையும், அதாவது 26 டிகிரி செல்சியஸோட அதிக வெப்பம் அடையும் போது அதில் இருக்கிற சுற்றியில் இருக்கிற காற்றை வந்து வேப்பரைஸ், அதாவது ப்ரெஷரைசாகும். நார்த் அண்ட் சவுத் போல் அது வரக்கூடிய காற்றும் அது சேர்த்து ப்ரெஷரைஸ் ஆகும்போது கீழே இருக்க வாட்டர் வேப்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி மேலே போய் க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி அந்த க்ளவுட்ஸ் சுற்றி இருக்கிற ஏரை வந்து கூல் பண்ண செய்யும். கூல் பண்ணும்போது எர்த் ரொட்டேஷனோடு சேர்த்து அந்த சைக்ளோன் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு புயலோட ஃபஸ்ட்டு எச்சரிக்கைன்னு ஃபஸ்ட்டு புயலின் வந்திருக்க அறிகுறியாக மழை புயல். வருஷம் வருஷம் புயல் வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த வருஷம் வருஷம் புயல் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது டேமேஜ்லேயும் சரி, அதோடய தன்மையிலையும் சரி, அதோடய வலிமையிலையும் சரி, தன்னோட நிலையிலேருந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. மாட்ரேட் லெவல் இல்லாமல் இன்னும் ஹையர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அது ஏன், ஏன்னா ஹீட் ஒரு முக்கிய காரணம். ஹீட்னால் இப்போ நம்ம கிளேசியர்ஸ் தெரியும்ல, அண்டார்டிகா கிளேசியர்ஸ்லாம் உருகுது, அதனால் சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. சீ லெவல் இன்க்ரீஸ் ஆனதுனால ஹை ஹீட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த வேப்பரைஸ் வந்து அதிகமாகவும் இருக்குது. அந்த அதில் இருக்கிற ப்ரெஷர், அதாவது அந்த சைக்ளோன் உருவாகிற இடத்துல இருக்கிற ப்ரெஷரும் அதிகமாகுது. ப்ரெஷர் அதிகமாக இருக்க கூட அந்த நேரத்தில் நம்ம எர்த் ரொட்டேஷன் கூட சேர்ந்து அதோட ஸ்பீட், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிவர் புயலில் கேட்டிங்கன்னா மணிக்கு 150 கிலோமீட்டரில் வந்து தாக்கப்போகுது, இல்லைன்னா அதையும் கூட வேகத்துலேயும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுனால் ஏன், நம்ம தானே காரணம். நம்ம சின்ன சின்ன பிளாஸ்டிக்கை நம்ம தான் இருக்கிறோம், நம்ம ஒரு ஆள் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எரிச்சிக்கிட்டு இருக்கோம். அதை மொதல் நிறுத்தணும். அதை நம்ம சின்ன சின்னதாக நிறுத்தினாலே போதும், அது பெரிய வெற்றிக்கு தான் கொண்டு போகும். ஸோ இப்போ இதில் மட்டும் இல்லை, அதாவது நான் சைக்ளோனில் மட்டும் சொல்லலை, சைக்ளோன் மட்டும் ஏன் தீவிரமாக இருக்குது அது மட்டும் சொல்லலை. இப்போ ஹீட் அதிகமாக இருக்கனால மழை பெய்கிற நேரத்தில், அதாவது மாட்ரேட் லெவலில் மழை பெய்கிற சீசனில் வந்து நம்மளுக்கு அதி தீவிரமாக பெய்யுது. அதே மாதிரி ஒரு சம்மர் சீசனில் வெயில் அடிக்கும், ஆனால் டெம்பரேச்சர் ஒரு லெவலான டெம்பரேச்சரையும் தாண்டி வெயில் அடிக்குது. அது ஏன், குளோபல் வார்மிங்னால தான். குளோபல் வார்மிங் எதுக்காண்டி வருது, நம்ம பொல்யூட் பண்ணுறதுனால தானே. எல்லாமே சுற்றி சுற்றி நம்மகிட்ட தான் வருது, நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நீ திருத்தப்பாங்க. இப்போ நான் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நான் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் எடுத்து நான் அந்த எங்கள் வீட்டுக்கு, அதாவது தெரு முன்னாடி உள்ள மாநகராட்சி, ஒரு எங்கள் ஊர் மாநகராட்சி வந்து ஒரு குப்பை பெட்டி வச்சுருக்காங்க, அதில் போய் போட்டுருவேன். அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் இருக்கும், உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். அதாவது நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதும் இல்லை, அதாவது உலகத்தில் இப்போ உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதுல்ல, அழிஞ்சிக்கிட்டு வர்றது தெரியும், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம டெக்னாலஜிக்குள்ளே இருந்துக்கிட்டு எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. இந்த டெக்னாலஜி இருக்கனால தான் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கும் கொடுக்குறேன். அப்படி நம்ம ஆகிட்டோம், அந்த டெக்னாலஜி இல்லாமலே நம்ம முன்னாடி வரணும். டெக்னாலஜி இல்லாமலே நம்ம இதெல்லாம் செய்யணும், யாராச்சும் சொல்லி தான் செய்யணுமா கிடையாது, நம்மலாம் முன்னே வரணும். இப்போ இந்த 2020 ஆரம்பிச்சிச்சோ அப்போருந்து உலகம் ரொம்ப டார்க்காக இருளுக்குள்ளே தான் போயிட்டுருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபாரஸ்ட் ஃபயரு, அமேசானில் ஃபாரஸ்ட் ஃபயரு, கொரோனா, இப்போ புயல், இன்னொன்று நிறையா இயற்கை தான், இயற்கை பேரழிவு நிறையா வந்துட்டுருக்கு. இங்கே கிளேசியர் பார்த்திங்கன்னா கிளேசியரில் உருகிட்டு இருக்கனால
நம்மளுக்கு ஒன்றும் இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி மழை வந்து மழை வருது வெயில் அடிக்குது ஏதோ சலிச்சுக்கிட்டு போகிறோம். ஆனால் இயற்கையில் இருக்கிற விலங்குகள் வந்து பாவம். இப்போ கிளேசியரில் இருக்கிற போலார் பேர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அழிஞ்சிக்கிட்டு வருது. இப்படி நிறையா அனிமல்ஸ்லாம் எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சு, அதாவது முற்றிலும் அழிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யுது, கடைசியில் மனுஷங்களும் அழிஞ்சிடுவாங்க. அதாவது இப்போ ஒரு நியூஸ் கேட்டிங்கன்னா ஆப்ரிக்கன் எலிஃபென்ட் ப்ளஸ் அதாவது பெரிய ட்ரங்க் வச்சுருக்கு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதான். அது எதுக்கு அழிஞ்சிட்டு வருதுன்னு தெரியும் உங்களுக்கு, அதாவது அதோட தந்தத்துக்கும் அதில் கால் இருக்க நகத்துக்கு போன்ஸுக்கு எல்லாத்துக்கும் தான். அது இப்போ யானையை செத்து போனால் என்னடா, யானையை கொண்டா என்னடா, யானை இப்போ யானை சாப்பிட்டு இப்போ யானை எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண தெரியுமா, தன்னோட இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அதாவது உணவு தேடி போகும்போது சுமார் ஒரு 1000 கிலோமீட்டர் வச்சு நடக்கும். அப்போ நடக்கும்போது ஒரு சும்மா எக்ஸாம்பிள் ஒரு யானையை வச்சு தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நடக்கும்போது அது சாப்பிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றப்போ ஒரு புல்லோ ஒரு செடியோ ஒரு கொடியோ அது சாப்பிட்டு அது இன்னொரு இடத்துல போய் சாணம் போடுதில்லை, அது வந்து ஒரு டெசர்ட்டான பிளேஸ், அதாவது தண்ணியே இல்லாத பிளேஸ்னா கூட தண்ணி இல்லாத பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது, அதாவது ஒரு வறண்ட இடத்துல புல்வெளி அதாவது ஒரு செடி கொடி எதுவுமே இல்லாத இடத்துல சாணம் போட்டுச்சுன்னா அது கூட அந்த சாணத்துலேருந்து விழுந்த விதை கூட முளைச்சி வர வாய்ப்பு இருக்கும். இப்படி நம்ம ஒரு விலங்குகளை இப்படி அழிச்சா அடுத்து நம்ம சுற்றி ஒரே சைக்கிளில் வந்து கடைசியில் நேச்சரை தான் அழிக்க போகிறோம் நம்ம எல்லாருமே. அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இனிமேலாச்சும் நம்ம ஒவ்வொன்றும் செய்யும்போது அதை யாருக்குன்னா என் சுற்றி இருக்க மக்கள் எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க. நீங்கள் வேறு யாராவது தப்பு போனாலும் நீங்கள் போய் சொல்லுங்கள், இதெல்லாம் செய்யாதீங்க, இப்படி செஞ்சால் இப்படி வரும், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நம்ம இப்போ என்ன நம்ம என்ன கொண்டு போனால் ஒரு 40-50 வருஷம் ஆகலாமா, வாழும்போது வாழ்ந்துட்டு போகும்போது நம்ம ஒன்றத்தையும் கொண்டு போகிறதில்ல, ஒன்றத்தையும் வச்சுட்டு போகிறதில்ல, அதாவது அடுத்த ஜென்ரேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு போகிறது என்னன்னா, நம்ம கொடுத்துட்டு போகிறது என்னன்னா இந்த நேச்சர், இந்த மாதிரி நேச்சரை நம்ம நிவர் இந்த புயல் இன்னைக்கு கரையை கடக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. நம்மளால் இங்கேருந்து அதாவது வரக்கூடிய அதாவது மழை இல்லாத ஊரில் இருக்கிறவங்க மக்கள்லாம் என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டிலேருந்து ஒன்று ப்ரே பண்ணுறது எப்படின்னா, என்ன எதை பற்றினா நம்ம அதிகம் போன வாட்டி டேமேஜ் கொடுத்த மாதிரி இந்த வாட்டியும் அதிக டேமேஜ் இல்லாமல் மக்கள் உயிர் சேதம் எதுவுமே இல்லாமல், அதே மாதிரி இப்போ நம்ம சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த ரீஜனில் இருந்தாங்கன்னா ஒரு ஆறுதல், எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, ஒரு ஆறுதல், ஒரு ஃபோன் கால் எடுத்து பேசினா போதும் அவங்களுக்கு ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று புதுசாக பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது வீடியோ ஏதாச்சும் அடுத்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.